தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்கள் ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட மத்திய கல்வி நிறுவனங்களில் இடம் பிடித்து அசத்தி உள்ளனர். கடின உழைப்பால் தங்கள் கல்விக் கனவை நனவாக்கிய கிராமப்புற மாணவர்களை பற்றிய இந்த சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த கணபதி சுந்தரநாச்சியார்புரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான சந்திரபோஸ் என்பவரின் மகன் பார்த்தசாரதி. அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் படித்த அவருக்கு தனது ஆசிரியர் மூலம் JEE தேர்வு அறிமுகமானது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தனது பள்ளியிலேயே வழங்கப்பட்ட JEE மெயின்ஸ் தேர்வுக்கான இலவச பயிற்சியை மேற்கொண்ட அவர் அதில் தேர்ச்சி பெற்று அசத்தினார். இதனைத் தொடர்ந்து சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அட்வான்ஸ் தேர்வுக்கான இலவச பயிற்சியிலும் கலந்து கொண்டார். அதன் பலனாக JEE முதன்மை தேர்வில் 112 மதிப்பெண் எடுத்த பார்த்தசாரதிக்கு சென்னை ஐஐடியில் பிடெக் வான்வெளி பொறியியல் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒரு அரசு ஆதி திராவிடர் ஸ்டூடெண்ட்லேயே நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக போகிறேன் ஐஐடிக்குள்ளே. ஐஐடி மெட்ராஸில் எனக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து கோர்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் நான் முதல் திட்டத்தின் மொழியை வந்த ஸ்டாலின் ஐயா உருவாக்கி கொடுத்த இந்த இயக்கம் மட்டும்தான். இதே போன்று திருச்சி மற்றும் சேலத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவியர் மற்றொரு மத்திய கல்வி நிறுவனமான திருச்சி என்ஐடிக்குள் காலடி எடுத்து வைக்க உள்ளனர். சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள வேலம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சுகன்யா என்ற மாணவி கரியக்கோயில் அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தார். 3 வயதிலேயே தாயை இழந்த சுகன்யா தனது பெரியப்பா மற்றும் பெரியம்மாவின் அரவணைப்பில் வளர்ந்தார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மற்றும் தொடர் பயிற்சியால் JEE தேர்வை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்ட சுகன்யா என்ஐடியில் இடம் பிடித்துள்ளார். எங்கள் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் 3 கிலோமீட்டர். டெய்லி நடந்து போய் தான் படிப்பேன். காலையில் 7 மணிக்கு ஸ்கூல் போவேன். படித்து முடிச்சுட்டு ஈவினிங் கிளாஸ் வைப்பாங்க. 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படிப்பேன். 12 மணி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்து படிப்பேன். மறுபடியும் டெய்லியும் அது மாதிரி தான் ஸ்கூல் போயிட்டு வருவேன். இந்த மாதிரி ஸ்கூல் மூலிமா JEE எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸ்கூல் மூலிமா அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் எழுத கோச்சிங் 1 மந்த் போனேன். அங்கே கோச்சிங் போய் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. டீச்சருங்க எல்லாருமே சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க மூலமா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். திருச்சி மாவட்டம் இலுப்பூரைச் சேர்ந்த பழங்குடியின மாணவியான ரோகிணியும் என்ஐடிக்குள் நுழைந்து அசத்தி உள்ளார். பழங்குடியினர்களுக்கான அரசு பள்ளியில் படித்த ரோகிணிக்கு JEE என்ற தேர்வு இருப்பதே +2 படிக்கும் போதுதான் தெரிய வந்துள்ளது. ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களுடன் JEE தேர்வு எழுதிய அவர் 73 விழுக்காடு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றார். இந்த எக்ஸாம் வந்து எங்களுக்கு இந்த வருஷம் தெரியுமே, இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தெரியும். பாஸ் ஆகணும், இந்த இதில் பாஸ் ஆனோடனே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்பா அம்மாவும் அனுமதி கொடுத்தாங்க. போய் எழுதணும். எக்ஸாம் எழுத போகும் போதும் கொஞ்சம் கஷ்டமாக தான், பஸ் இல்லாத ஆட்டோ பிடிச்ச மாதிரி போகணும். ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு எட்டாக்கனியாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் முறையான பயிற்சியும் சரியான வழிகாட்டுதலும் இருந்தால் எதையும் எட்டி பிடிக்கலாம் என்பதற்கு இந்த மாணவர்கள் முன் உதாரணமாக மாறியுள்ளனர். தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டமும் இதில் முக்கிய பங்காற்றி இருப்பது கவனிக்கத்தக்கது.